ஹலோ ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து வீக்கெண்டு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்கா வீடு வந்து வில்லேஜில் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து இப்போ இது வெண்டிக்காய் போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு நாங்கள் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இது வந்து அக்கா வீடோட பழைய கூடை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது. கீழெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்டாண்டு மாதிரி அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு ஃபுல்லாக சாணி போட்டு முழுகியிருப்பாங்க போல். நல்லா அது சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ பறிக்கலாம். வாங்க பாருங்கள், வெண்டிக்காய் தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். கீழே ஏதோ இதில் வந்து சொனை இருக்கும், அதனால தான் வந்துட்டு நான் வந்து கையில் க்ளவுஸ் மாதிரி க்ளவுஸ் இல்லை, அதனால கவர் போட்டிருக்கேன். அதே மாதிரி அங்க இருக்கும். அது மேல ஒண்ணுமா? இதே அவங்க விடுமா? எங்க இருக்கு மேல? நீங்க வெட்டின இடத்துல எங்கேயும் பூச்சியா இருக்குது. ஹலோ, இந்த இங்க ரெண்டு இருக்குமா? இங்க பாருங்க, இங்க இங்க வா. நான் அப்படியே அந்த ஃப்ளவர் காம்போ டேய், இந்த பிங்கா இருக்குதே காட்றா. அப்படியே கொண்டா டேய், இந்த பிங்கா இருக்குதே காட்றா டேய். அம்மா இத காட்டுங்க. நீ பாருங்க அதோட அந்த வெண்டிக்காவோட அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு கிளியரா தெரியுதா? தெரியல. அது பிங்கா இருக்குல, அது காட்டுங்க. இதான் வெண்டிக்காவோட ஃப்ளவர். அது பக்கத்துல பிஞ்சா இருக்கும் பாருங்க. பாருங்க இதெல்லாம் பிஞ்சு, இதெல்லாம் என் பிள்ளைக்கு தெரியுது. வா செம்ம. ஏய் அம்மா, அந்த ஒரு சூப்பர் அந்த பாருங்களே, அது என்னது? அழகா இருக்குல்ல? பூச்சியே நிறையாது. இப்போ அக்காவோட வீடு பார்த்தீங்க, அந்த என்ட்ரன்ஸில். இப்போ இந்த பக்கம் வந்துட்டு அக்காவோட பையன் இவர் மிஸ்டர் சாய்ராம். இவர் நம்ம யுவன். சாய் பேபி, சே ஹாய். இது வந்து அக்காவோட மாமனார். இது வந்து இப்போ நம்ம எடுத்த இடம். எங்கள் மாமா வந்து வெண்டைக்காய் பசிட்டுருக்காங்க, அக்கா கூட நிற்கிறாங்க. அக்கா வந்து திரும்பியிருக்காங்க. அக்கா ஹாய் சொல்லுங்கள். அக்கா ஹாய். இவங்க இப்போ நம்ம பார்த்தோம்லாம், அது பக்கத்தில் பாருங்கள் அந்த தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் வந்துட்டு மாங்காய் மாமரம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இது வந்து பயிர் குழியாம். எது இதுவா? இந்த இதெல்லாம் பயிர் குழியாம். ஏதாவது வந்து அந்த கிளைம்பர்ஸ் மாதிரி கொடி ஓடும் போல், இதெல்லாம் கொடி படரும் போல். இதுதான் அந்த பழைய அந்த கிணறு சொன்னேன்ல, அது பக்கத்தில் போகிறதுக்கு பயமாக இருக்குது. அங்கே பக்கத்தில் கிணறு. இந்த அப்போ உள்ள டாய்லெட் பாருங்கள், வீட்டுக்கும் டாய்லெட்டுக்கும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதில் நிறையா சொன்னால் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னால் அவ்வளோ ஒன்றும் பறிக்க முடியல. சும்மா ஒரு நாலஞ்சு தான் நான் பறித்தேன். அதுக்கப்புறம் யுவன், அப்புறம் வந்து அக்கா மாமா அக்கா பசங்க எல்லோரும் சேர்ந்து தான் வந்து பறித்தாங்க. இப்போது எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இது அதெல்லாம் அப்புறமா ஒரு நாளைக்கு குழம்பு வைக்கும்போது இன்னொரு ஷூட் போடலாம். ஓகே தரா. பாருங்கள் இப்போது வந்துட்டு நம்ம வெண்டிக்காய்லாம் பறிச்சாங்கல்ல, இது அப்போ உள்ள தராசு. ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக அதில் வந்துட்டு நெருக்கிற மாதிரி எங்கள் மாமா எங்கள் அக்கா பையன்
பையன் எல்லாரும் நிற்கிறாங்க. இதுதான் நம்ம பறிச்ச வெண்டிக்காய் பாருங்க, உள்ள தராசு எவ்வளோ இதுவாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக. ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா, அப்போ இந்த கிணத்துக்கு போடுற அந்த வீலு கம்பிக்கட்டையா, இது வந்து கிணத்துக்குள்ளே ஏதாவது திங்ஸ் விழுந்தால் எடுக்கிறது. இது வந்து பாதாள கரண்டியா இதுக்கு பேர். இதில் வந்துட்டு ரோப்பை கட்டிட்டு இதை வந்து கிணத்துக்குள்ளே ஏதாவது இந்த பக்கெட்டு ஏதாவது விழுந்துருச்சுன்னா இதை உள்ளே விட்டு அலசுவாங்க. அப்போது வந்து இதில் வந்துட்டு இந்த ஹூக்கில் எதுலையாவது சிக்கிட்டு அது மேலே இழுக்க இழுக்க வந்துடும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் இப்போது இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இன்னும் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன்.